யாரோடும் உங்களை ஒப்பிடாதீர்கள். உங்களின் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உங்களின் வாழ்க்கை பயணம் தடம் மாறாமல் இருக்கும். மேலும் நீங்கள் நினைத்த இடத்தினை போய் சேரவும் முடியும், பயணமும் சிறப்பாக இருக்கும். ஆனால் இங்கு ஒவ்வொருவரின் எண்ணங்களும் பிறரை தன்னுடன் ஒப்பிட்டு பார்ப்பதாலே வாழ்க்கை பயணமானது சரியான இடத்தை சேர்வதில்லை. அதலின் இந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் ஓடுகின்ற தண்ணீரை போன்று இங்குள்ள தடைகளை உடைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் தண்ணீருக்கு மட்டும்தான் ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். இங்கு எந்த துன்பங்களும் தோல்விகளும் நீங்கள் விரும்பியதால் வந்தவை அல்ல. அவை எப்படி உங்களை தேடி வந்ததோ அதுபோலவே நீங்கள் விரும்பிய மகிழ்ச்சியான வாழ்வும் ஓர் நாள் உங்களை வந்தடையும். அதுவரை தன்னம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உங்களின் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடர்ந்தால் போதும். அதுவரை எதிலும் சிறைபடாமல் ஓடிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு எந்த விடுதலையும் இங்கு தேவைப்படாது. இங்கு நீங்கள் சிலரை காணும்போது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியானவராகவும் வெளிப்படையானவராகவும் சிரித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைப்பீர்கள். ஆனால் அத்தகையவர்களின் மனதில்தான் வெளியில் சொல்ல முடியாத பற்பல வேதனைகள் மறைந்து கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மை. மகிழ்ச்சி என்பது தேடி கிடைப்பதல்ல, அது தன்னிடம்தான் நிலைத்திருக்கிறது என்று உணராமல் அவர்கள் பயணித்து கொண்டிருப்பார்கள். ஆக மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமெனில் இங்கு கிடைத்ததை முழுதாக அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுபோல் கிடைக்காத எதையும் ரசிக்க கற்றுக்கொண்டால் போதும், உங்களின் வாழ்க்கையே அழகாய் மாறும். மகிழ்ச்சி வேண்டுமெனில் நீங்கள் இங்குள்ள எவரையும் எதிர்பார்த்து வாழ்தல் கூடாது. அதுபோன்று எவருக்கும் நீங்கள் பாரமாகவும் இருந்துவிடக்கூடாது. இங்கு உங்களுக்கு கிடைத்தது போதும் என்ற எண்ணத்தோடு வாழும் வாழ்க்கையே மகிழ்வாக இருக்கும். அதலின் உங்களை நீங்களே முதலில் உற்று நோக்கி எதையும் நேர்மையாக செய்யுங்கள். உங்கள் சுயத்தினை நீங்களே தரிசியுங்கள். உங்களின் குறைகளை நீங்களே உணர்ந்து அதனை களைந்து விடுங்கள். அறவோர்கள் போற்றிய நற்குணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி எவர் என்ன பேசினாலும் எதையும் கண்டுகொள்ளாதிருங்கள். மகிழ்ச்சியானது என்றுமே உங்களிடம் நிலைத்து இருக்கும். இங்கு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகலாம். ஆனால் எவரும் அழுவதற்கோ அழிவதற்கோ நீங்கள் காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். உங்களின் வெற்றியும் தோல்வியும் நீங்கள் செய்யும் செயலை பொறுத்தது என்பதனை உணர்ந்து செய்யுங்கள். என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று ஒவ்வொன்றையும் சிந்தித்து கொண்டிருப்பதை விட எதையும் துணிவோடு முயற்சித்து பாருங்கள். ஒன்று கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அது உங்களுக்கான அனுபவம் என்று பயணியுங்கள். இந்த இரண்டுமே இந்த வாழ்க்கைக்கு தேவைதான். இதில் இந்த உலகத்தின் பங்கு என்ன தெரியுமா? ஒன்று உங்களை வேடிக்கை பார்ப்பது, அடுத்தது உங்களை கேலி செய்வது. ஆதலின் நீங்கள் நேர்மறையான சக்தியோடு பயணியுங்கள். நீங்கள் நேர்மறை சிந்தனையுடன் வாழ்வில் பயணிக்கும் போது கொடிய விஷத்தால் கூட உங்களை கொல்ல முடியாது. அதே உங்கள் வாழ்வில் எப்போதும் எதிர்மறை சிந்தனை எண்ணம் இருந்து வந்தால் எந்த மருந்தாலும் உங்களை குணப்படுத்த முடியாது. இதுவே எண்ணம் போல் வாழ்க்கை என்கிறோம். எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் போது தன்னம்பிக்கை இல்லாமல் உங்களுள் வேண்டாத சந்தேகங்கள் மட்டுமே எழும்பும். அதனால் தடைகள் மட்டுமே உருவாகும். அதே உங்களிடம் தன்னம்பிக்கையும் முயற்சியும் துணிவும் இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் பாதையை நீங்களே கண்டறிய முடியும். வாழ்க்கையில் சிலர் பிறரை ஏமாற்றிவிட்டு வெற்றியடைந்து விட்டதாக கருதுகிறார்கள். பிறரை ஏமாற்றி வெற்றியடைவது வெற்றி அல்ல, அது கோழைத்தனம். உங்களை இங்கு ஏமாற்றி இருந்தாலும் அவர்களை மறந்து விடுங்கள், போய் தொலையட்டும். ஆனால் உங்களின் நேர்மைதான் உங்களை ஒரு நாள் சாதனை நாயகராக வெற்றியாளராக மிளிர வைக்கும் என்பதனை உணர்ந்து நேர்மையாக பயணியுங்கள். உங்களை ஏமாற்றி வெற்றியடைந்தவர்கள் நீங்கள் நேர்மையால் வெற்றியை காணும்போது அவர்கள் மனதில் தாங்கள் தோல்வியடைந்ததை உணர்கிறார்கள் என்பதே உண்மை. உலகில் மிகச்சிறந்த இரண்டு விஷயங்கள் உண்டு. ஒன்று அன்பு, மற்றொன்று மன்னிப்பு. முடிந்தவரை இந்த இரண்டையும் கொடுத்து பழகுங்கள். நீங்கள் சென்ற இடத்தில் யாரும் மரியாதை கொடுக்கவில்லை, உங்களின்
வார்த்தைக்கு மதிப்பில்லை என்று சொல்வது தவறு. நீங்கள் மரியாதை இல்லாத இடத்திற்கு சென்றதுதான் தவறு. உங்களின் வார்த்தையை மதிக்காத இடத்தில் சென்றதுதான் தவறு. எதையும் சிந்தித்து பார்த்தால் தவறுகள் உங்கள் மீதுதான் இருக்கும். நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை நீங்கள் கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் ஏமாந்துதான் போவீர்கள். ஆக இங்கு உங்களுக்கென்று யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்று சிந்திப்பதை விட உங்களை நம்பி யாரெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் இங்கு இல்லையெனில் யார் யாரெல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் இங்கு இல்லையென்றால் எதுவும் இல்லை என்று கருதி கொள்ளாதீர்கள். உங்களை உண்மையாக நம்பியவருக்கு உங்களால் இயன்ற நன்மையை செய்துவிட்டு விலகியே நில்லுங்கள். பிறரின் வாழ்க்கை நலமுடன் இருக்க நீங்கள் பயணிக்கும் போது உங்களின் வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடி மாறும் என்பதுதான் உண்மை. இருப்பினும் சிலரின் பாத்திரம் அறிந்து நீங்கள் உதவ வேண்டும். முதலில் உங்களை புகழ்ந்து பேசுவார்கள். நீங்கள் உண்மை என நம்பி பொய்ப்புகளுக்கு அடிமையாக இருப்பதால் அவர்களுக்கு வழியே சென்று அதிகமான உதவிகள் செய்வீர்கள். அந்த உதவியை உணராத அவர்கள் உங்களை திட்டமிட்டு பந்தய காயாக்கி விளையாட ஆரம்பித்து விடுவார்கள். அத்தகையவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையோடு இல்லாமல் போனால் உங்களின் மரியாதையை இழப்பீர்கள். ஏனெனில் அவர்கள் சற்று வளர்ந்தவுடன் அவர்கள் விரும்பியதை தான் செய்வார்கள். கூடாத இடம் கூடுவார்கள், தற்பெருமை பேசி திரிவார்கள். பணம் வந்துவிட்டதால் அகந்தை அவர்களை ஆட்டிப்படைத்துவிடும். சிலர் விரும்புவதை தான் நீங்கள் பேச வேண்டுமெனில் பொய்யை மட்டும்தான் இந்த உலகத்தில் பேச முடியும். சிலர் விரும்பியபடிதான் நடக்க வேண்டுமானால் நீங்கள் நடிக்கத்தான் முடியும். ஆக நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். உங்களை சார்ந்தவர்களும் அவர்கள் அவர்களாகவே இருக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். பொய்யை மெய்யென்று நம்பி எங்கும் ஏமாந்துவிடக்கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இருங்கள். உங்களின் நேர்மையை நீங்கள் எங்கும் இழந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். இங்கு அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. இந்த வாழ்க்கை பயணத்தில் நேர்மையாக பயணிப்பதுதான் மிகவும் கடினமான ஒன்று. எல்லா இடத்திலும் நேர்மையாக இருந்தால் நீங்கள் பணத்தை விட பகையை மட்டுமே வேகமாக சம்பாதிப்பீர்கள். இந்த உலகில் தங்களின் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணித்து உதவிகள் செய்பவர்கள் எத்தகைய பகையை சம்பாதித்தாலும் வினையை நீக்கி உயர்வானவர்களாக இருப்பார்கள். இந்த வாழ்க்கை பயணத்தில் உங்களால் எதையும் முடிக்க முடியும் என்பது மட்டுமே மூலதனமாக இருக்கட்டும். முடியாது என்பது மூடத்தனம் என்பதனை உணர்ந்து மனம் தெளிவாக பயணப்படட்டும். யானை பாதையில் யானை பயணித்தால் யாருக்கும் எந்த துன்பமும் விளையாது. அதுபோல் மனிதர்கள் தங்களின் இயல்பான பாதையினை உணர்ந்து நடக்கும்போது எந்த துன்பமும் ஏற்படாது என்பதே உண்மை. பிறரோடு ஒப்பிட்டு தன் பாதையை மாற்றி நடப்பவருக்கே மனம் துன்பமடைகின்றது. அதனை உணர்ந்துவிட்டால் நாம் தனித்துவமானவர், தனித்தே வந்தோம், தனித்தே வாழ்வை சுகிப்போம் என்று உறுதியாக பயணிக்கும் போது நல்ல வாய்ப்பும் இன்பமான வாழ்க்கையும் இத்தனை நாள் ஒளிந்திருந்ததை கண்டறிய முடியும். உங்களின் துன்பமான நேரத்தில் உங்களுக்கு உதவியவர்களை மறந்துவிடாதீர்கள். துன்பமான சமயத்தில் விட்டு சென்றவர்களையும் அந்த சூழ்நிலைக்கு தள்ளியவர்களையும் மறந்துவிடுங்கள். முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவனே இந்த உலகை மாற்ற தகுதியுடையவனாகின்றான். அதலின் எந்த சூழ்நிலையிலும் இயல்பாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். தன்னிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடந்து கொள்பவர்களே சிறந்த மனிதர்களாகின்றார்கள். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். உங்களின் எண்ணம்தான் அனைத்தையும் விதைக்கின்றது. விதைகள் கீழ்நோக்கி எரிந்தால்தான் மேல் நோக்கி விருட்சமாக வளரும். அதுபோல் கீழே விழும்போது விதையாக விழுங்கள், எழும்போது விருட்சமாய் எழுங்கள். என் கையில் ஜீவ அமிர்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் இப்போ இருக்கு. முழுக்க முழுக்க சித்தர்களை பற்றிய செய்திகள், சித்தர்களுக்கான ஒரு தனி நூலாக ஜீவ அமிர்தம் வெளிவந்திருக்கிறது. சென்னையிலே உள்ளவர் திருமுருகன்
அவர்கள் இதை மிக சிறப்பாக ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திருக்குறளுக்கு குறள் அமிர்தம் என்ற பெயரில் ஒரு புது விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள். ஜீவ அமிர்தத்தை வாங்கி படியுங்கள், சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், சித்தர்கள் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மை வாழ்விப்பார்கள். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23